ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இன்னைக்கு நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வரக அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அந்த வரக அரிசியில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து குணப்படுத்துது எதுக்காண்டி வந்து இந்த அரிசியை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கப்போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்றதும் உங்களுக்கு ஃபுல்லா புரியும் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் நம்ம ஜி தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வரகரிசி சாப்பிட்றனா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சக்கர அளவை குறைக்க உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்ம சக்கர அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மூட்டு வலியை குறைக்க உதவிகிறது மூலம் மூட்டு வலி பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது கல்லீரலின் செயல்பாடுகளை தூண்டி கண் நரம்பு நோய்களை தடுக்கும் குணம் எதிர்கொண்டு நம்மளோட கல்லீரலோட செயல்பாடுகளை வந்து தூண்டி நம்மளோட கண் நரம்பு நோய்களை தடுக்கிற குணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இயற்கையிலே அடங்கியிருக்கு நிணநீர் சுரப்பிகளை சீராக்க உதவிகிறது நம்மளோட நிணநீர் சுரப்புகளை வந்து சீராக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது மாதவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தருகிறது இது பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த அரிசி ஒரு நல்ல தீர்வை தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சிறுதான வகைகளில் ஒன்றான வரக அரிசியில் பாஸ்பரஸ் மெக்னீசியம் என சத்துக்கள் உள்ளது இந்த சிறுதானிய வகையில ஒன்றான நம்ம இந்த வக வரக அரிசியில பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்துக்கள் மெக்னீசியம் சத்துக்கள்னா நிறைஞ்சிருக்குது வரக அரிசி மிகவும் பழமையான சிறுதானிய அரிசியில் ஒன்றாகும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழமையான சிறுதானிய அரிசியில் ஒன்று ஒன்றாக இருக்குது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு சிறந்த அன்றாட உணவாகும் இது பார்த்திங்கன்னா சக்கரை வியாதி இருக்கிறவங்க டெய்லியுமே அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த உணவுன்னு கூட சொல்லலாம் டெய்லி வந்து அதை வந்து இவங்க சாப்பிட்லாம் வரகு இந்தியாவின் பூர்வீகமாக தானியமாகும் இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட பூர்வீகத்தை வந்து கொண்டு இது வந்து இந்தியாவில் வந்து இதுதான் பூர்வீகமாக இருக்கிற தானியம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இந்தியா வந்து பூர்வீகமாக கொண்டிருக்கு இந்த வரகரிசி இதில் ஒரு பாரம்பரிய உணவு வகையாகும் இது பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரிய உணவு வகையாக இருக்குது வரகுக்கு ஏழு அடுக்கு தோல் உண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள இருக்கிற அந்த அரிசிக்கு மேல இருந்து ஏழு அடுக்கில் வந்து தோல் இருக்கு ரத்தத்தில் சக்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி நம்மளோட ரத்தத்தில் இருக்க சக்கரை அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு வரகு அரிசி சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கிறது இந்த வரகு அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் வந்து கிடைக்கிது சிறுநீரக நோய்கள் சிறுநீரக நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் நீக்க வரகரிசி மிகவும் உதவுகிறது இது பார்த்திங்கன்னா சிறுநீரக நோய்கள் சிறுநீரக நச்சுக்கள் கழிவுகள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போக்குறதுக்கு இந்த வரகரிசி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு நீரிழவு நோயை கட்டுப்படுத்த உதவி இது வந்து நம்மளோட நீரிழவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு வரகரிசியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு தானியங்களில் வரகு தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த தானியங்கள்லேயே வரகுதான் ரொம்பவுமே தனித்தன்மை வாய்ந்ததா வந்து இருக்குது வரகரிசியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இந்த வரகரிசியில பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து ரொம்பவுமே அதிகமா நிறைஞ்சிருக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் கால்சியம் மற்றும் பி விட்டமின்கள் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளது பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து பி விட்டமின் சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு வரகு அரிசி நம் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து நமது உடலில் நன்மை செய்கிறது இது பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் குறைச்சு நம்ம உடலுக்கு வந்து நிறைய நன்மை வந்து தருகிறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு இதில் மாவுச்சத்து மிக குறைவாக உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கு இதில் புரத்த சத்து கொழுப்பு மினரல்ஸ் இரும்பு சத்து தயமின் நயமின் போன்ற சத்துக்கள் உள்ளன இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு தோல் பிரச்சனை அனைத்தையும் சரி செய்ய உதவுகிறது நம்மளோட தோல் தோல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வரகு அரிசி செரிமான பிரச்சனைகள் மற்றும் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கவும் கொழுப்பின் அளவை குறைக்கவும் உதவுகிறது இந்த வரகு அரிசி பார்த்தீங்கன்னா நம்மளோட செரிமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் ஏற்படாமல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தடுக்கிறதுக்கும் கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது தாது உப்புக்கள் இரும்பு சத்து வைட்டமின்கள் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் சத்துக்கள் வரது இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் வரகு அரிசி கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நிறைய விதமான சத்துக்களை வந்து நிறை நிறைஞ்சிருக்கு அதுவும் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்கும் இதில் இருக்கனால நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து இந்த வரகரிசியில் வந்து நமக்கு கிடைக்கிது அரிசி கோதுமையை காட்டிலும் வரகில் நார் சத்து அதிகம் உள்ளது பார்த்திங்கன்னா அரிசி கோதுமையை காட்டணும் இந்த வரகரிசியில் பார்த்திங்கன்னா நார் சத்து ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு இதயத்தை வலிமையாக்க உதவுகிறது நம்மளோட இதயத்தை வந்து வலிமையாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் பருமனை குறைக்க உதவுகிறது நம்மளுடைய உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்க வந்து இந்த அரிசி சாப்பிட்றனால அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இந்த அரிசி வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சென்னில் வரகரிசி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இதை வந்து நம்ம சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன நோய்கள் வந்து குணப்படுத்துது இதையே வந்து நம்ம சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி இந்த வெளியில் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜி தேவி சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னையிலேருந்து இந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட வந்து பார்க்கறேன் இந்த அரிசியை வந்து நீங்கள் இது வரைக்கும் சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பார்க்குறேன்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோட பார்க்குறேன் தேங்க்யூ